பொறளை லேடி ரிச்வே சிறுபூர் வைத்தியசாலையில் உயிரிழந்து மூன்று வயது சிறுவனின் சிறுநீரகங்கள் தொடர்பில் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவை பொரளை போலீசாருக்கு கொழும்பு மேலதிக நீதவான் ராஜேந்திர ஜெயசூரிய பிறப்பித்துள்ளார் பிறப்பித்துள்ள உத்தரவில் உயிரிழந்த மூன்று வயது சிறுவனின் சிறுநீரகங்கள் தொடர்பில் மருத்துவ அறிக்கைகளும் பிரேத பரிசோதனைக்கான அறிக்கைகளுக்கும் இடையில் காணப்படும் முரண்பாடு குறித்தும் உடனடி விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு மேலதிக நீதவான் ரஜீந்திர சூரிய தெரிவித்துள்ளார் மருத்துவ பரிசோதனையில் சிறுவனுக்கு இரண்டு சிறுநீரகங்கள் என தெரிவிக்கப்பட்டதாகவும் எனினும் பிரேத பரிசோதனையில் ஒரு சிறுநீரகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தை அவர்களின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணியின் வேண்டுகோளை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் மருத்துவ பரிசோதனை அறிக்கை இரண்டு சிறுநீரகங்கள் என தெரிவிக்கும் போது பிரேத பரிசோதனையில் அறிக்கையில் ஒரு சிறுநீரகம் என ஏன் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளுமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கொட்டாஞ்சேனை பிரதேசத்தை சேர்ந்த மூன்று வயதான சிறுவன் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக சிறுநீர் தொற்று நோயினால் அவதிப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து லேடி ரிச்சுவை வைத்தியசாலையில் சிறுநீரக சத்திர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த முப்பதாம் தேதி ஏழாம் மாதம் உயிரிழந்திருக்கின்றார் கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் சிறுநீரக சத்திர சிகிச்சைக்கு பின் மூன்று வயது குழந்தை உயிரிழந்தமைக்கு வைத்தியர்களின் அலட்சியமே காரணம் என குழந்தையின் பெற்றோர் குற்றம் சுமத்தியுள்ளனர்